இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழ் அறிவோம் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் அதிரடியான ஒரு ஜோதிட வாக்கு தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நாளை தினம் தேதி கிழமை, கிழமையோட சிறப்பை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாளை தினம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலை மாதம் 25ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுபக்கிரத ஆண்டு ஆடியுடைய 9வது நாள். அதே போல் நாளை தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை. ஸோ நாளை தினம் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சோமவார திங்கக்கிழமை என்று சொல்லலாம். நாளைய இந்த திங்கக்கிழமை சிவ வழிபாடு செய்யலாம். சிவ வழிபாடு செய்கிறதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பலன் கிடைக்கும். அதே போல் நாளைய திங்கக்கிழமை வாரத்துடைய முதல் நாள். ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கிரக அமைப்பு அமைஞ்சிருக்கு. ஸோ கிரக அமைப்பு இந்த மாதிரி அமைஞ்சதோட அடிப்படையில் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் நாளை ஒரு நாள் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தனுசு ராசிக்கு நாளைய வாரத்துடைய முதல் நாள் திங்கக்கிழமை எப்படி இருக்கும் அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட தாள்களை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் வாரத்துடைய முதல் நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சரி வாங்க, ஜோதிடர்கள் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கலாம். தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நண்பர்களுக்கும் நாளை நாள் கிரகங்களுடைய அமைப்பு மிகவும் வித்தியாசமான முறையில் அமைஞ்சதுனால உங்களுடைய மனதில் நாளை நாள் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். அப்படி உண்டாகக்கூடிய சிந்தனைகள் எல்லாத்தையும் செயல்படுத்துவதற்கு நாளை நாள் முயற்சி பண்ணுங்க. அப்படி நாளை நாள் புதுவிதமான சிந்தனைகள் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கிரக அமைப்பு நாளை நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதனால் நாளை நாள் வேலையிலையும் சரி, தொழிலையும் சரி, குடும்பத்துலேயும் சரி, எந்த ஒரு புதுவிதமான சிந்தனை தோன்றினாலும் கண்டிப்பாக அந்த சிந்தனையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயம் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அதே போல் நாளை நாள் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்கிடையே நெருக்கம் நாளை நாள் அதிகரிக்கும். ஸோ கடந்த சில நாட்களாக பிரச்சனை, சண்டை, சச்சரவு எதுவாக இருந்தாலும் அது எல்லாம் நாளை நாள் முடிவுக்கு வரும். நாளை நாள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பேசுனீங்கன்னா கண்டிப்பாக ஒருவருக்கொருவர் நெருக்கம் அதிகரிக்கும். ஸோ அந்யோன்யமோ அதிகரிக்கும். நாளை நாள் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க மனசு விட்டு பேசுங்க. அதே போல் தனுசு ராசிக்காரங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு நாளை நாள் வியாபாரத்தில் முழுமையாக கிடைக்கும். அப்படி கிடைக்கிறதுனால நாளை நாள் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ தவறி போன நிறைய ஆர்டர்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வியாபாரத்தில் நாளை நாள் அதிர்ஷ்டகரமான நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதே போல் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு தவறி போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கிறதுக்கு நாளை நாள் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சமூக தொடர்பான பணிகளில் நாளை நாள் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா அந்த பணிகளில் மேன்மையான சூழல் நாளை நாள் உங்களுக்கு அமையும். மொத்தத்தில் நாளை நாள் திங்கக்கிழமை முதல் நாள் வாரத்துடைய முதல் நாள் வெற்றி நிறைந்த நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். நாளை நாள் கிரக அமைப்பு மிகவும் சாதகமான முறையில் அமைஞ்சதுனால கண்டிப்பாக அனைத்து சூழலுமே உங்களுக்கு வெற்றி நிறைந்தது மாதிரி நாளை நாள் இருக்கும். ஸோ தொழிலையும் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, குடும்பத்துலேயும் சரி, நாளை நாள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனைத்து ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். மேன்மைகள் நிறைய உண்டாகும், சிந்தனைகள் உண்டாகும். அதை செயல்படுத்தினீங்கன்னா மேன்மை உண்டாகும். மொத்தத்தில் நாளை நாள் அதிர்ஷ்ட நாள். நாளைய இந்த அதிர்ஷ்ட நாளை முன்னிட்டு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு. அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா நாளை நாள் வெள்ளை நிறம், அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா 6, அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா மேற்கு. ஸோ மேற்கு நோக்கி நாளை நாள் பயணம் செய்து வெள்ளை நிறத்தில் ஆடை அணிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நாளை நாள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் இன்னும் நிறைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் நாளை ஒரு நாள் கிரகங்களோட அடிப்படையில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்று ஜோதிட வாக்கில் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்ட வாக்கை இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை தனுசு ராசிக்காரங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா வாரத்துடைய முதல் நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தனுசு ராசியை தொடர்ந்து மீதற்கு 11 ராசிக்கு கிரகங்களோட அடிப்படையில் நாளை நாள் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மெய்திருக்கக்கூடிய ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குங்கிறத வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் அந்தந்த ராசிக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசி. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் நாளை நாள் உங்களுக்கு அதிகரிக்கும்.
எழுப்பறியான பணிகளை செய்து முடிப்பீங்க. மனதில் எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்கும். சிறு மற்றும் குறுந்தொழில்களில் நாளை நாள் சாதகமான வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு நாளைய வாரத்துடைய முதல் நாள் அன்பு நிறைந்த நாளாக இருக்கும். ஸோ அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரக அமைப்பு சாதகமாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக ரிஷபராசி. குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு புதிய மாற்றத்தினை நாளை நாள் உங்களுக்கு உருவாக்கும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது நாளை நாள் ஏற்படும். பயனற்ற விவாதங்களை நாளை நாள் தவிர்க்கிறது நல்லது. புதிய நபர்களுடைய அறிமுகத்தின் மூலம் சாதகமான வாய்ப்பு நாளை நாள் உண்டாகும். ஆபரணங்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஸோ கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம். அடுத்ததாக மிதுன ராசி. கடன் தொடர்பான சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. புதிய அணுகுமுறையின் மூலம் காலதாமதமான பணிகளை நாளை நாள் செய்து முடிக்க முடியும். உடன் பிறந்தவர்கள் மூலம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க. நெருக்கமானவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடு உண்டாகும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். கவனத்தோடு இருந்தீங்கன்னா நாளை நாள் லாபம் நிறைந்த நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அடுத்ததாக கடகராசி. வியாபார தொடர்பான வெளியூர் பயணங்கள் நாளை நாள் மேற்கொண்டிங்கன்னா அது கைகூடும். எதிலும் தனித்து செயல்படணும். மந்திர சார்ந்த விஷயங்களில் உள்ள நுணுக்கங்களை புரிந்து அதற்கேற்ப செயல்படணும். கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு நாளை நாள் உண்டாகும். உடலில் ஒரு விதமான சோர்வு ஏற்படும், பார்த்துக்குங்க. ஸோ மொத்தத்தில் நாளை நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா மகிழ்ச்சி உங்களுக்கு நாளை நாள் இருக்கும். அடுத்ததாக சிம்மராசி. தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நாளை நாள் நீங்கும். செய்தொழிலில் முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும். கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் லாபம் மேம்படும். மனதிலிருந்து வந்த குழப்பம் நீங்கி அமைதியும் புத்துணர்ச்சியும் உண்டாகும். விவசாயம் தொடர்பான பணிகளில் நாளை நாள் ஈடுபட்டிங்கன்னா சாதகமான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். மொத்தத்தில் சிம்மராசிக்காரங்க உங்களுக்கு நாளை திங்கக்கிழமை உற்சாக நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அடுத்ததாக கன்னிராசி. இளைய சகோதரர்களோட வழியில் நாளை ஒரு நாள் அனுசரித்து நடந்து கொள்ளணும். வேளாண்மை சார்ந்த பணிகளில் நாளை நாள் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். புதிய துறை சார்ந்த தேடலில் இருந்து வந்த குழப்பம் நாளை நாள் நீங்கும். வியாபார பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். புதிய வகை ஆடைகள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். அதே போல் கவலைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே விலகக்கூடிய நாளாக நாளை நாள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக துளாராசி. தந்தை பற்றிய சிந்தனைகள் நாளை நாள் உங்களுக்கு அதிகரிக்கும். செய்கின்ற முயற்சிக்கேற்ப முன்னேற்றமோ அங்கீகாரமோ கிடைக்கும். பேச்சுகளில் பொறுமையை கடைபிடிக்கணும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் மூலம் மாற்றம் உண்டாகும். ஆன்மீக பயணங்கள் நாளை நாள் கைகூடும். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். மொத்தத்தில் நாளை நாள் தடைகள் விலகக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ பேச்சில் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நாள் தான். அடுத்ததாக விருச்சிகராசி. உத்தியோக மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் நாளை நாள் அதிகரிக்கும். கடன் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படணும். கால்நடைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வாகன பயணங்கள் போது நாளை நாள் விவேகத்தோடு செயல்படணும். செயல்பாடுகளில் மந்தத்தன்மை உண்டாகும். மொத்தத்தில் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய நாள். ஸோ நிறைய ஆபத்திற்கு விழிப்புணர்வோடு நாளை நாள் இருங்க. அடுத்ததாக மகர ராசி. மாணவர்களுக்கு மறதி சார்ந்த பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். மனதிலிருந்து வந்த கடன் தொடர்பான கவலைகள் நாளை நாள் குறையும். பயணங்கள் செல்லும் பொழுது உடைமைகளில் எடுத்துபோது கவனமாக நாளை நாள் பார்த்துக்கணும். வீடு மாற்றம் செய்வது தொடர்பான சிந்தனைகள் நாளை நாள் மேம்படும். மொத்தத்தில் நாளை நாள் திறமை வெளிப்படுத்தணும். ஸோ திறமை வெளிப்படுத்தினீங்கன்னா நாளை நாள் உங்களுக்கான நாளாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து நிதானமாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்க. அடுத்ததாக கும்பராசி. உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்களை புரிந்து அதற்கேற்ப செயல்படுங்க. இலக்கிய சார்ந்த துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். புதிய தொழில்நுட்ப சார்ந்த கருவிகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான சூழ்நிலை அமையும். வியாபார தொடர்பான முயற்சிகள் மேம்படும். மொத்தத்தில் பொறுமையோடு இருக்கணும். பொறுமையோடு இருந்தீங்கன்னா நாளை நாள் உங்களுக்கான நாளாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ கடைசியாக மீனராசி. பேச்சுகளில் பொறுமையை நாளை நாள் கடைபிடிக்கணும். தொழிற்சங்கம் தொடர்பான பணிகள் இருக்கிறவங்க சாதகமான சூழ்நிலை ஏற்படும். நண்பர்களுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும்.
கால்நடை தொடர்பான விஷயங்களில் நாளை நாள் நீங்கள் செயல்படும் போது சிந்தித்து செயல்படணும். மொத்தத்தில் நாளை நாள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். ஸோ சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா மேன்மை நிறந்த நாளாக இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ மீன ராசிக்கு நாளை நாள் இதுதான் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தனுசு ராசி தொடர்ந்து மீத இருக்கக்கூடிய 11 ராசிக்கு கிரகங்களோட அடிப்படையில் நாளை வாரத்துடைய முதல் நாள் திங்கக்கிழமை இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்று ஜோதிட வாக்கில் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்ட வாக்கை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அந்தந்த ராசினருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சொன்னதுக்கேற்ப நாளை நாள் நடந்துக்கோங்க. ஸோ நீங்கள் எப்படி இந்த வீடியோவை பார்த்து பயனடைஞ்சிங்களோ அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க இந்த வீடியோ பார்க்கட்டும், கண்டிப்பாக வந்து அவங்க ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்களுக்கு கவனமாக இருக்கட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.